ஒரு சிலர் நம்ம மட்டுமே அறிவாளி அப்படின்னு ரொம்பவே வந்து பார்த்தோன்னா தலைகுணத்தோடு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும்போது அவங்களுடைய எண்ணங்களை அது சுக்குநூறாக உடச்சிரும். அப்படி தான் இங்கே ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாமியார் இறந்த பின்னாடி மாமனாரை முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துடணும் அப்படின்னு இரண்டு மருமகள் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அதை அந்த மாமனார் எப்படி வந்து உடைக்கிறாரு அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு முதியவர் வந்து பார்த்தோன்னா வேலையிலேருந்து ஓய்வு, அரசு வேலையில் இருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு வந்து பார்த்தோன்னா பென்ஷன் பணம் வருது. மனைவி இறந்ததுக்கு அப்புறமாக 4 மாதங்கள் அவர் வீட்டை விட்டு வெளியே போய் வரல. 4 மாதம் கழித்து வெளியே வந்து தான் அவருக்கு கிடைச்ச அந்த பணத்தை வச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு மளிகை கடையை உருவாக்குறாரு. மறுபடியும் அவங்களுக்கு அவரினுடைய மனைவியினுடைய ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரு. 2 மகன்களும் வேலையில்லாமல் இருந்ததுனால அந்த வேலையை அவங்களே எடுத்து பார்க்க ஆரம்பித்தாங்க. நல்லபடியாக வேலையும் போக ஆரம்பித்தது. பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தா, இவர் ஒரு முறை கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ரொம்ப களைப்பாக வராரு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 2 மருமகள்களும் பேசுகிறாங்க. அதில் சின்ன மருமக பெரிய மருமக கிட்ட சொல்கிறாங்க, நான் மேலே இருக்க போர்ஷன் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணும்னா கீழே இருக்கதை எடுத்துக்கங்கக்கா அப்படின்னு. அப்போ மாமனார் என்ன பண்ணுறதுன்னு பெரிய மருமகன் கேட்குறாங்க. உடனே என்ன மாதிரி மாமியார் மாதிரிலாம் எனக்கு வடித்து கொட்டிகிட்டு இருக்க முடியாது, காஃபி போட்டு தர முடியாது, அவரை முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துடலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு பெரிய மருமக, இதெல்லாம் சாத்தியமாகுமா, நம்மளுடைய வீட்டுக்காரங்க இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு அவங்கள சொல்கிற இடத்துல சொல்லணும்னு சின்ன மருமக ஐடியா கொடுக்குறாங்க. இதை காதில் வாங்கிட்டு அமைதியாக ரூம்குள்ளே போய் உட்காந்துடுறாரு அந்த முதியவர். பிறகு 2 மகன்களும் அவங்க சொன்னதை கேட்டு வராங்க. அப்போ அப்பான்னு ஆரம்பிக்கும் போதே அவருக்கு புரிஞ்சிருச்சு. உடனே தன்னுடைய இருமல் எல்லாத்தையும் செருமல் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். எனக்கும் தெரியும்ப்பா, ஏன்னா கடையும் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும், அதே போல் குழந்தை குட்டிங்கள்னு ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு தனி வீடு பார்த்து போயிடுங்க, என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் வேலைக்காக இங்கே வரான், அவனை என் கூட வச்சுக்கிறேன், வேலைக்கு ஆள் நான் போட்டுக்கிறேன், எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இங்கே கஷ்டப்படுவீங்க. உடனே மருமகளுக்கு 2 பேர் பதறி போய் ஊரில் இருக்கவங்க என்ன நினைக்க மாட்டாங்க, நாங்கள் எப்படி உங்களை விட்டுட்டு போகிறது, நல்லவங்க மாதிரி சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, யார் என்ன சொன்னால் என்ன, என்னுடைய மாமனார் தான் என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு, எங்களை போய் ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. மாமனாரை வெளியே அனுப்பணும்னு நினச்ச மருமகளுக்கு நல்ல பாடம் புகட்டிட்டார் அந்த மாமனார். உண்மையிலேயே தன்னுடைய தாய் தந்தையரை போல வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் நினச்சிட்டா நிறைய பிரச்சனைகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே வராது அப்படின்றது தான் உண்மை.